Hi Hello ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அத்தலையா தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இதில் வந்து நான் த்ரெட் லோடிங் வந்து பண்ணியிருக்கேன் அதாவது Embossed லோடிங் பைப்பிங் த்ரெட் வந்து அடியில் கொடுத்து அது மேலே வந்து நான் டபுள் கலர் சில்க் த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி லோட் பண்ணிட்டிருக்கேன் இதில் பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா அது வந்து பாருங்க இந்த கேப் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஒட்டினா போதும் அதாவது பீடுக்கும் பைப்பிங் த்ரெட்டுக்கும் வந்து ஒரு நீடில் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு மட்டும் கேப் இருக்கணும் இந்த அளவுக்கு கேப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கேப் இல்லாத அதாவது நம்ம லோட் பண்ணுறது வந்து நீட்டாக வரும் அதாவது நம்ம லோடிங்க்கும் அந்த பீடுக்கும் வந்து கேப் நடுவில் இருக்காது கரெக்டாக வந்து இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் நெருக்கமாக வந்து பைப்பிங் த்ரெட் தெரியாத மாதிரி லோட் பண்ணிட்டு வரணும் கடைசியாக முடிக்கும் போது பாருங்கள் எப்படி முடிக்கிறேன்ட்டு நீங்கள் வந்து ரெண்டு கலர் த்ரெட்டும் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி ஒரு கிளர் த்ரெட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி இதே மெத்தடு தான் இப்போ நான் ரெண்டு கலர் கொடுத்துருக்கனால அங்கே என்னட் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் கலர் வந்து எடுத்துப்பேன் அந்த மாதிரி வந்து போடலாம் பாருங்கள் லோட் பண்ணும்போது கடைசி ஒரே கிலோ நம்ம அந்த த்ரெட்டு தெரியாத மாதிரி கொண்டு வந்து முடிச்சிடணும் அவ்வளோதான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து கண்டினியூஸாக வந்து போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் போட்டு போடும்போது வந்து உங்களுக்கு அந்த கேப் வந்து சுத்தமாக தெரியாது அதாவது இந்த மாதிரி தான் வந்து சைட்லேயே ரெண்டு பக்கமும் செயின் ஸ்டிச் அதாவது அவுட்லைன் வந்து போடணும் பாருங்கள் இப்போ நான் போட்டுட்ருக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து இதுக்கு அவுட்லைன் வந்து ஃபுல்லாக போடலை நான் இதோட உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணி என்னட் போட்டுறேன் இப்போ எனக்கு ரெண்டு பக்கம் கேப் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் நான் பீடு வந்து கொடுக்குறேன் அடுத்த லைன் இப்போ வந்து பீட் கொடுக்குறேன் பீடு கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள் நெருக்கமாக கொடுங்க அதாவது அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி பக்கமாகவே கொடுங்க இது மாதிரி பக்கமாக கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் ரெண்டு ரெண்டு பீடாக வந்து நான் கொடுக்குறேன் சுகர் பீடு இந்த சுகர் பீடு வந்து கொடுத்து முடிச்சுட்டு வாட்டியும் அது அது பக்கத்துலேயே வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் வந்து போடுறேன் இப்போ ஃப்ரெண்ட் சைட் நெக்கு வந்து அவ்வளோதான் முடிச்சிட்டேன் புட்டா மட்டும் ரெண்டு வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி பாருங்கள் நம்ம ரெண்டு கலர் கொடுக்கும்போது நல்ல நெருக்கமாக வந்து கொடுத்தா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு வந்து தெரியக்கூடாது பைப்பிங் த்ரெட் வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைட் நெக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடு நெக்கு பார்க்கலாம் பாருங்கள் இது பக்கத்துலேயே வந்து பேக் சைடு நெக்கு நேர் கட்டிங்னால இது பக்கத்துலேயே வந்து வரைஞ்சிருக்காங்க நெக்கும் வந்து பாருங்கள் சேம் வந்து ஃப்ரண்ட் சைட் கொடுத்த மாதிரி தான் புட்டாஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைனு ஸ்லீவ்ல பாருங்கள் நம்ம நெக்கில் வந்து என்ன லோடிங் போட்டோமோ அதே சேம் லோடிங் வந்து போட்டுட்டு ரெண்டு பக்கம் சுகர் பீட் கொடுத்துருக்கேன் அடுத்தது இந்த மாதிரி புட்டாஸ் வந்து சேரீயில் இருந்தது இந்த ஃப்ளவரு அது வந்து அது வந்து கோல்டன் கலரில் இருந்தது நான் சேரீக்கு மேட்சாக வந்து த்ரெட் வந்து கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி அந்த பெட்டல்ஸ் வந்து வயலட் கலர்லேயும் லீஃப் வந்து அந்த பார்டர் கலர்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க இது வந்து ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் பாருங்க நம்ம அந்த லைன்லாம் வந்து ஸ்லாண்டிங்காக எல்லாமே ஒரே மாதிரி வரணும் இந்த அப்போ அந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இதை வந்து ஃபுல் ப்ளவுஸோட டிசைனு ஸ்லீவுக்கு மட்டும் வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் வரும் நெக் வந்து பிளைனாக வரும்